அனைவருக்கும் வணக்கம். ஆலயம் வழிபாடுன்ற நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்ன்ற ரெட் கலரில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டுனா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் நம்ம லிங்கை பார்க்க முடியும். பழமையும் நன்மைன்ற இன்னொரு சேனல் என்னோடய சேனல் இருக்குது, அதில் நிறைய பூஜை புரஸ்காரங்கள்லாம் பற்றி போட்டிருக்கேன். பழமையும் நன்மைன்ற நம்ம சேனலையும் போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வெள்ளிக்கிழமையில் என்னெல்லாம் நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ நன்மை அடையிறோன்றதை வந்து பழமையும் நன்மைன்ற சேனலில் ரொம்ப விரிவான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருந்தால் அதை போய் கண்டிப்பாக பாருங்கள், நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் வந்து காலையில் மஞ்சள் தண்ணி தெளித்து வெளியில் கோலம் போட்டுட்டு வெளியில் விளக்கேற்றிட்டு உள்ளே வந்து கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. அந்த மாதிரி ஏற்றும் போது லக்ஷ்மி கடாட்சம் நல்ல நல்லவில் நம்ம வீட்டில் வந்து சேரும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்க முடியலன்னா இல்லை செவ்வாய்க்கிழமை உப்பு, மஞ்சள், மல்லிகைப்பூ, துளசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது லக்ஷ்மி கடாட்சம் ரொம்ப பெருகும். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமானது மல்லிகைப்பூ, துளசி, மஞ்சள், கல் உப்பு. சாதாரண கல் உப்பு வாங்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதாரண கல் உப்பு தான், அயோடின் இல்லாத உப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும், அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சு வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் இந்த மாதிரி வச்சுலாம் நீங்கள் பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி தாயாருக்கு தேங்காய் ரொம்ப பிடித்தமானது. வச்சு பூஜை பண்ணும்போது லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்கும். வீட்டில் வந்து வரும் பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும். தண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு உபசரிக்கணும். யார் வீடு தேடி வந்தாலும் நம்ம நல்ல முறையில் உபசரிச்சுட்டு வந்த உடனே அவங்கள தண்ணி கொடுக்கணும். லேடிஸ் வந்தாலும் சரி, ஜென்ஸ் வந்தாலும் சரி, வந்தோடனே அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போகும்போது லேடிஸ் பெண்கள் வந்து கிளம்பி போகும்போது அவங்களுக்கு நம்ம கையால் குங்குமம் கொடுக்கணும். நம்ம எப்பவுமே குங்குமம் கொடுக்கும்போது நம்ம நெத்தியில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு குங்குமம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. எந்த தெய்வம் உத்தத்துக்கு ஒவ்வொரு குலதெய்வம் இருப்பாங்க, குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கோவிலேருந்து வரும்போது மஞ்சள் குங்குமம் உங்கள் குலதெய்வ கோவிலேருந்து வாங்கிட்டு வாங்க. கோவிலில் பொங்கல் வைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கோவிலில் போய் பொங்கல் வைங்க. வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் வந்து சிகப்பு கலர் சாரி, மஞ்சள் கலர் சாரி, பச்சை கலர், இந்த மூன்று கலர் அணிவது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நம்ம வீட்டு வாசற்படியில் இப்போ நான் காமிச்சிருக்க பாருங்கள், இது எங்கள் வீட்டு வாசற்படி நுழைவாயிலில் உள் பக்கமாக வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வரா மாதிரி படம் வந்து நீங்கள் மாட்டுங்க. வாசற்படி உள் நுழை வாயில் உள் பக்கம் நீங்கள் இந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் காலடி உள்ளே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி படம் வந்து மாற்றுறது வந்து ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயார் வந்து பச்சை கலர் புடவை அணிஞ்சு இருக்கிற மகாலட்சுமி தாயார் படத்தை வந்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவில் வந்து பச்சை கலர் சாரி தான் அணிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ எங்கேயாவது கிடச்சதுன்னா கண்டிப்பாக விடாதீங்க, வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வைங்க. இந்த மாதிரி வைக்கும்போது வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து ரொம்ப அளவில் இருக்கும். நமக்கு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி வீட்டில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். வெளியில் வந்து இந்த மாதிரி வெளியில் விளக்கேற்றிட்டு உள்ளே வந்து தாயார்கிட்ட காமிங்க. காமிச்சிட்டு உள்ளே வெளியிலேருந்து விளக்கேற்றி உள்ளே கூட்டிகிட்டு வந்து தாயார்கிட்ட காமிச்சிட்டு பூஜை ரூமில் வந்து துணை விளக்கு வச்சு ஏற்றுங்க. நீங்கள் பித்தளை வெள்ளி விளக்கு தான் வேணும்னு கிடையாது, சாதாரண அகல் விளக்கு கூட நீங்கள் ஏற்றலாம். இது வந்து நான் டோரில் வந்து ஓம் சொஸ்டிக் போட்டது, ஆஞ்சநேயர் படம் மாட்டியிருப்பேன், கந்திருஷ்டி விநாயகர். வெளியில் விளக்கேற்றிட்டு உள்ளே கொண்டு வந்து விளக்கேற்றிருக்கேன் பாருங்கள். கண் தேங்காய் வந்து மூணு கண் தேங்காய் வந்து மகாலட்சுமி தாயார் விளக்கு ஏற்றிருக்கோன்னா அதுக்கு வலது பக்கம்தான் வைக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு தான் வைக்கணும். அதே மாதிரி வெற்றிலை பாக்கு வைக்கும்போதும் ரைட் ஹேண்ட் சைடு தான் வைக்கணும். காம்பு, வாழைப்பழத்தோட காம்பு, வெற்றிலையோட காம்புலாம் வந்து மகாலட்சுமி தாயாருடைய ரைட் ஹேண்ட் சைடில் வைக்கணும். 108 காயின் வந்து வச்சுருக்கேன், 5 ரூபா காயின். அதை வந்து எப்பவுமே செவ்வாய் வெளியில் பூஜை பண்ணுவேன். குத்துவிளக்கு வாங்கும்போது எப்பவுமே ஏற்றும்போது பாருங்கள் அந்த கூம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வேல் மாதிரி, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்து நீங்கள் விளக்கேற்றணும். ஏன்னா வந்து பித்தளை வெள்ளி விளக்கு தான் ஏற்றணும் கிடையாது, நீங்கள் குட்டி பித்தளை விளக்கு கூட வாங்கி ஏற்றலாம். ஏன்னா வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு வீட்டில் எப்பவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது வந்து வேல், எங்கள் குலதெய்வம் வந்து திருப்போரூர் முருகர், வேல் வச்சு நாங்கள் வழிபடுவோம். விநாயகருக்கு வழிபடும்போது வேலையும் பக்கத்திலே வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க என் கணவர். இந்த மாதிரி வச்சு நீங்கள் வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரம்லாம் செய்யுங்க, ரொம்ப நல்ல லெவலில். எப்பவுமே வெத்தலை பாக்கூட மஞ்சள் பூ வச்சு பூஜை பண்ணுங்கள்.
இந்த வேல், இந்த பார்த்திங்களா இந்த கூம்பு மாதிரி இருக்கிற குத்து விளக்கு தான் எப்போவுமே வாங்கணும். அந்த மாதிரி வாங்கும்போது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பழக்கப்படி நாங்கள் இந்த மாதிரி தான் விளக்கு வாங்குவோம். எங்கள் படை யார் வேணாலும் இந்த மாதிரி விளக்கு வாங்கும்போது இதை பார்த்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணி வாங்குங்க. விளக்கு ஏற்றுற முகமும் கரெக்டாக அந்த வேலுக்கு கீழே இருக்கா மாதிரி அழகாக பார்த்து விளக்கேற்றுங்க. நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பயனுள்ள விஷயங்களே பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.